வெல்கம் டு தேவசூர்யாஸ் திக் ஸ்டோரிஸ். கந்தபுராணம் அத்தியாயம் 40, அன்பினால் உதித்த ஹரிஹரன். கமண்டலத்திலிருந்து பெருக்கெடுத்த பொன்னி நதி மலைச்சரிவிலே இறங்கி சமவெளி பிரதேசத்தில் ஓடத் தொடங்கியது. சீர்காழிப்பதியிலே இந்திரன் அமைத்த நந்தவனத்தை தொட்டாற்போல சென்று கடலை அடைந்தது. இறைவன் அருளால் தென்னாடு வந்த பொன்னி தன் இரு கரைகளிலும் பசுமையான சோலைகளை தோற்றுவித்தாள். மாபெரும் விருட்சங்களும் மலர்ச்செடிகளும் பச்சிலை மூலிகைகளும் எங்கும் நிறைந்தன. நதியின் நீரால் இந்திரனுடைய நந்தவனத்தில் உள்ள செடிகள் செழித்து வளர்ந்து பூக்களை கொட்டின. இந்திரன் அளவற்ற மகிழ்ச்சியுடையவனாய் மலர்களை பறித்து இறைவனை ஆராதித்து வந்தான். சூரபத்மனுடைய மாளிகையில் தேவர்கள் தாங்க முடியாத துன்பங்களுக்கு ஆளானார்கள். அவர்கள் தங்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்திரன் அகப்பட மாட்டானா என்று தேடினர். முடிவில் சீர்காழிப்பதியிலே நந்தவனம் ஒன்றில் இந்திரன் பதுங்கியிருப்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. ஒருநாள் அவர்கள் ரகசியமாக இந்திரன் இருக்குமிடம் வந்து அவனை சந்தித்தனர். சூரனால் தாங்கள் பட்டு வரும் கஷ்டங்களை கூறி அத்துன்பத்திற்கு விமோச்சன மார்க்கமே இல்லையா என கேட்டார்கள். இந்திரன் வேதனையால் கண்கலங்கி அவர்களை பார்த்து, தேவர்களே, எனக்கு தெரியாததல்ல. முன்னர் நாம் செய்த சிவாபச்சாரத்தின் காரணமாக இத்துன்பங்களை அடைந்து வருகிறோம். ஈசனுடைய அருளால் சூரபத்மன் அளவற்ற பராக்கிரமத்தை உடையவனாயிருக்கிறான். அவனை எதிர்க்க மாட்டாது பயந்து ஓடி வந்து இங்கே ஒளிந்திருக்கிறேன். தேவர்களாகிய நம்மை கீழ்த்தரமான பணிகளில் அசுரன் ஈடுபடுத்துகிறான். எந்த சிவனுடைய அருளால் அசுரன் இன்று நம்மை அடிமை கொண்டுள்ளானோ அந்த சிவன்தான் நம்மையும் காப்பாற்ற வேண்டும். அவரை பக்தியுடன் தியானித்து வாருங்கள். அவருடைய அனுகிரகத்தால் நம்முடைய துன்பங்கள் விரைவிலேயே தீரும் என்றான். தேவர்கள் அவனை வணங்கி, அமராதிபா, தாங்கள்தான் எங்களுக்கு சகலமும் ஆவீர்கள். தாங்கள்தான் எங்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும். எங்களுடன் கைலைக்கு வாருங்கள் என்று அழைத்தனர். அப்போது இந்திரன் அவர்களை சற்று காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு இந்திராணி இருக்குமிடம் வந்தான். தேவி, சூரனுடைய கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. தேவர்களால் அவற்றை தாங்க முடியவில்லை. அனைவரும் ஒன்று கூடி கைலாயம் சென்று ஈசனிடம் கஷ்டங்களை எடுத்து கூற முடிவு செய்துள்ளனர். அவர்களுடன் நானும் செல்ல வேண்டியிருக்கிறது என்றான். அதை கேட்டதும் இந்திராணி மனம் பதைத்து மயங்கி விழுந்து விட்டாள். இந்திரன் அவளை தூக்கி மார்பு மீது சாய்த்து கொண்டு மெல்ல அவள் மயக்கத்தை தெளியச் செய்தான். கண் விழித்த இந்திராணி நாயகனை பார்த்து, அன்பே, தங்களை பிரிந்து நான் எவ்விதம் இருக்க முடியும்? அசுரர்கள் என்னை இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றனர். தங்கள் அருகில் இருப்பதால் தான் அந்த பயத்திலிருந்து நான் ஓரளவு விடுபட்டவளாயிருக்கிறேன். தாங்கள் சென்றுவிட்டால் எனக்கு துணை யார்? சக்கரவாக பட்சிக்கு மேகமும் சகோதர பட்சிக்கு சந்திரனும் துணை போல நீங்கள் எனக்கு துணையாக இருந்து வந்தீர்கள். நீங்கள் போய்விட்டால் எனக்கு துணை யார்? தேவர்களோ தங்களுடன் வந்து விடுகின்றனர். ஜெயந்தனோ எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை. ஐராவதமும் அசுரர்களிடம் இருக்கிறது. தன்னந்தனியாக நான் எவ்வாறு இங்கிருப்பேன்? அசுரர்களோ மாயையில் வல்லவர்கள், புண்ணிய பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள். அவர்களால் எனக்கு தீங்கு நேரிடுமானால் நான் உயிர் பிழைக்க மாட்டேன். அந்த பழி தங்களுக்கே சேரும். ஆகவே நானும் தங்களுடன் வருகிறேன், அழைத்து செல்லுங்கள் என்று மன்றாடினாள். இந்திரன் அவளை அணைத்து கொண்டு, பிரியே, உன்னை தனிமையில் தவிக்கவிட்டு நான் போகவில்லை. ஈசனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே ஏற்பட்ட அன்பின் காரணமாக தோன்றிய மகாசாஸ்தா இருக்கிறார். அப்பெருமானையே உனக்கு காவலாக இருக்குமாறு செய்துவிட்டு போகிறேன் என்றான். இந்திராணி கண்களில் நீர் வழிய நாயகனை பார்த்து, சுவாமி, தாங்கள் கூறிய அப்பெருமானின் பெருமையை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். இந்திரன் அவருடைய விருத்தாந்தத்தை சொல்லத் தொடங்கினான். முன்னர் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது இறைவனை வழிபட மறந்துவிட்டனர். அதன் வெப்பத்தை தாங்க மாட்டாது அனைவரும் சிதறி ஓடினர். விஷமோ சகல லோகங்களிலும் பரவி எல்லா ஜீவராசிகளையும் துன்பத்துக்கு உள்ளாக்கியது. முடிவில் தேவர்கள் பரமேஸ்வரனை சரணடைந்தனர். ஈசன் அவர்களுடைய துன்பத்திற்கு மனமிறங்கி விஷத்தை கிரகித்து சாப்பிட்டதோடு பார்க்கடலை கடைந்து அமுதத்தை பெறுமாறும் சொல்லி அனுப்பினார். மீண்டும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையத் தொடங்கினர். எந்த காரியத்தையும் தொடங்கும் முன்பாக விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் என்பதை அறிந்திருந்த தேவர்கள் அமுதத்தை பெற வேண்டும் என்ற பரபரப்பிலே அப்பெருமானை வழிபடாது கடையத் தொடங்கினர். அப்போது மந்திர பர்வதம் நிலை தடுமாறி கடலினுள் மூழ்கி நாகலோகத்தில் போய் விழுந்தது. விநாயகரை பூஜிக்காததினாலேயே அக்கஷ்டம் நேர்ந்ததென்று தேவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் தங்களுடைய தவறுக்கு வருந்தி விநாயகரை பக்தியுடன் ஆராதித்தனர். அவருடைய அருளால் மந்திர பர்வதம் மீண்டும் முன்னிலையை அடைந்தது. தேவர்களும் அசுரர்களும் மறுபடியும் உற்சாகத்தோடு கடையத் தொடங்கினர். அவர்களுடைய கஷ்டத்திற்கு பலனும் கிடைத்தது. பார்க்கடலில் இருந்து அமுதம் வெளிப்பட்டது.
அதை கண்டதும் இரு தரப்பினரும் தங்களுடைய முயற்சியாலேயே அமுதம் கிடைத்ததென போட்டி போட்டனர். அவர்களுக்கிடையே எழுந்த போட்டி பெரும் யுத்தமாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது. அந்த நிலையை தவிர்க்க விஷ்ணு ஒரு உபாயம் செய்தார். கண்டோர் மயங்கக்கூடிய அழகுடன் ஓர் அழகிய பெண்ணாக அவர்களுக்கிடையே தோன்றினார். அழகிய பெண்ணை கண்டதும் அசுரர்களுடைய உள்ளம் அவள் பால் திரும்பியது. தேவர்களும் அவளை அடைய வேண்டுமென்று துடித்தனர். மோகினி உருவில் இருந்த மாதவன் அவர்களை பார்த்து, உங்களுக்குள் ஏன் இந்த வீண் சண்டை? நான் இருக்கிறேன், அமுதம் இருக்கிறது, இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்றார். பெண்ணாசையால் அறிவிழந்த அசுரர்கள் மோகினியை பெற வேண்டும் என்று ஓடி வந்து அவளை சூழ்ந்து கொண்டனர். தேவர்கள் அமிர்தத்தை எடுத்து கொண்டனர். அசுரர்களை பார்த்து, விஷ்ணு புன்னகை செய்தவராய், அன்பர்களே, என்னை அணைத்து மகிழக்கூடிய வீரன் உங்களுக்குள் யார் என்று கேட்டார். அசுரர்கள் ஒவ்வொருவரும் தாங்களே சிறந்த வீரன் என்று முன்வந்தனர். அதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி அவர்களுக்கிடையே சண்டையை உண்டாக்கிவிட்டது. ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளலானார்கள். அசுரர்களில் இருவர் மட்டும் இது ஏதோ தேவர்கள் மாயை என்று நினைத்து அந்த சண்டையில் கலந்து கொள்ளாது ஒதுங்கியிருந்தனர். மரணமே இல்லாத நித்திய ஜீவியத்தை அளிக்கும் அமுதத்தை தேவர்கள் கொண்டு சென்றதை பார்த்த அவர்கள் இருவரும் மாயையால் தங்களை தேவ வடிவாக மாற்றிக்கொண்டு தேவர்களோடு கலந்துவிட்டனர். அசுரர்கள் தங்களுக்கிடையே போட்டி போட்டு கொண்டிருக்கையில் விஷ்ணு தேவர்கள் இருக்குமிடம் வந்தார். அவர்களிடமிருந்து அமிர்தத்தை வாங்கி எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்து வந்தார். வரிசையாக அமர்ந்திருந்த தேவர்களுக்கிடையே மாறுவேடத்தில் இருந்த அசுரர்களும் உட்கார்ந்திருந்தனர். அவர்களுக்கும் அமிர்தம் கிடைத்தது. அனைவருக்கும் கொடுத்த பின்னரே உட்கொள்ள வேண்டுமென தேவர்கள் காத்திருக்கையில் அசுரர்கள் இருவரும் அவசரமாக சாப்பிட்டனர். அதை கண்ட சூரிய சந்திரர் இருவரும் விஷ்ணுவை அழைத்து தேவர்களிடையே கலந்த அசுரர்கள் என அவர்கள் சுயவுருவை வெளிப்படுத்தினர். கோபமடைந்த விஷ்ணு கையிலே வைத்திருந்த அகப்பையினால் அவர்களுடைய தலையை துண்டித்தார். அவர்கள் சாப்பிட்ட அமுதம் தொண்டையிலேயே இருந்தபடியால் அவர்களுடைய உடல்கள் அழிந்து போயின, தலை மட்டும் அழியவில்லை. அதை கண்ட விஷ்ணு அவர்கள் இருவரையும் ராகு கேது எனப்படும் சாயா கிரகங்களாக்கி மற்ற ஏழு கிரகங்களோடு சேர்த்து நவகிரகங்களாக விளங்கச் செய்ததோடு அவர்கள் இருவரும் அது முதல் தேவர்களாக விளங்குமாறு அருளினார். ராகு கேது இருவரும் பரமசிவனை குறித்து தவம் செய்து செந்நிறம் கருநிறம் கொண்ட பாம்புகளாக மாறி சிற்சில சமயங்களில் சூரியன் சந்திரன் இருவருக்கும் களங்கத்தை உண்டாக்கும் வரத்தை பெற்றனர். பரமசிவனுக்கு சக்திகள் நால்வர். தேவியே ஒவ்வொரு சமயங்களில் ஒவ்வொரு விதமாக இருந்து வருகிறாள். ஈசனிடமிருந்து அருள் செய்கையில் பார்வதியாகவும், ஆணுருவில் உலகத்தை இரட்சிக்கையில் விஷ்ணுவாகவும், கோபம் கொண்டு துஷ்டர்களை அடக்கும் போது காளியாகவும், யுத்த களத்திலே துர்க்கையாகவும் விளங்குகிறாள். விஷ்ணு தம்முடைய சக்தியின் இன்னொரு வடிவே என்பதை ஈசன் உலகத்திற்கு எடுத்துக்காட்ட எண்ணம் கொண்டார். தேவர்களுக்கு அமுதத்தை பங்கிட்டு கொடுத்த பின்னர் வைகுண்டம் திரும்பிய விஷ்ணுவை காண ஈசன் வந்தார். பரந்தாமா, அசுரர்களை மயக்க பெண்ணுரு கொண்டதை அறிந்தேன், நானும் அவ்வடிவினை காண விரும்புகிறேன் என்றார். விஷ்ணு அவ்விருப்பத்திற்கு இணங்கி மோகினி ரூபத்துடன் ஈசன் முன்பு நின்றார். பேரழகுடன் விளங்கும் அத்தோற்றம் இறைவன் உள்ளத்திலே சலனத்தை தோற்றுவித்தது. அதை உணர்ந்த பரந்தாமன் மெல்ல அங்கிருந்து செல்லலானார். ஈசனோ அவரை தொடர்ந்து ஓடி வந்தார். மகேஸ்வரா, இதென்ன காரியம்? என்னை தொடர்ந்து தாங்கள் வரும் நோக்கத்தை யான் அறிவேன். என்னிடம் தாங்கள் விருப்பம் கொள்வது சரியல்ல என்றார் பெண்ணுருவிலிருந்த விஷ்ணு. பரந்தாமா, நீ என் சக்தியின் வடிவம் என்பதை மறந்துவிட்டாயா? தாருகா ரிஷிகளின் அகந்தையை அடக்க நான் பிக்ஷாடனராக சென்றபோது நீ அழகு மங்கையாக வரவில்லையா? முன்னர் பிரம்மன் இறந்துவிட்ட போது அவனை திரும்ப பெற நீ என்னுடன் சேரவில்லை. அப்போது பிரம்மன் உன்னுடைய நாபியின் வழியாக தோன்றினானே, ஏன் தயக்கம்? என்று சொன்ன ஈஸ்வரன் மோகினியாக நின்ற மாதவனை அழைத்து கொண்டு நாவலத்தீவின் வடதிசையில் உள்ள கடம்ப மரத்தின் நிழலை அடைந்தார். அவர்களுடைய சேர்க்கையினால் கரிய மேனியோடும் சிவந்த ஜடையோடும் கையிலே தண்டு தாங்கியவராய் ஒரு புத்திரர் உண்டானார். ஈசன குமாரனுக்கு ஹரிகர புத்திரன் என்று பெயரிட்டு கணங்களுக்கு தலைவனாக்கினார். அவருக்கு என ஒரு புவனத்தையும் உண்டாக்கி அனைவராலும் போற்றி வணங்க தகுந்த பேற்றையும் கொடுத்தார். அக்குமாரன் முனிவர்களாலும் வணங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று ருத்திரர்களுள் ஒருவரானார். ஐயனார் என்றும் சாஸ்தா என்றும் பலவிதங்களாக அவர் அழைக்கப்படலானார். நாவலம் தீவில் கடம்ப மர நிழலிலே ஈசனும் விஷ்ணுவும் கூடிய காலத்தில் அவர்கள் உமிழ்ந்த நீரே கண்டகி என்னும் நதியாக பாய்ந்தது. வஜ்ரதந்தி எனப்படும் புழுக்கள் அந்நீரிலே தோன்றின. அவை உள்ளும் புறமும் சக்கரக்குறியோடு பொன்னிறத்தை உடையனவாய் இருந்தன.
அப்புழுக்கள் நதியில் உள்ள மண்ணினால் கூடுகளை அமைத்து கொண்டு அவற்றினுள் வசிக்கும். அவை இறந்த பின் அக்கூடுகள் சக்கரக்குறியோடு நதியின் கரைகளிலே கொண்டு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். அவற்றை கண்டு மக்கள் எடுத்துச் சென்று உள்ளே இருக்கும் மண்ணை நீக்கி அக்கூடுகளின் குறிகளை கொண்டு அவை விஷ்ணுவின் இன்ன மூர்த்தம் என்று பிரித்து பூஜை செய்வர். அவற்றைதான் சாளக்கிராமம் என்று கூறுகின்றனர். இவ்வாறு சாஸ்தாவின் வரலாற்றை இந்திராணிக்கு எடுத்து கூறிய இந்திரன், பிரியே, அப்பெருமான் மிகுந்த பராக்கிரமத்தை உடையவர். அவரையே உனக்கு காவலாக வைத்துவிட்டு போகிறேன். ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம் என்றான். பின்னர் மனத்திலே சாஸ்தாவை தியானித்தான். அவரும் பூரணை புஷ்கலை என்ற தன் இரு தேவியுடன் கணங்கள் சூழ வெள்ளை யானையின் மேல் அமர்ந்தபடி அவன் முன்பு தோன்றினார். அவரை கண்டதும் இந்திரன் நிலத்திலே விழுந்து வணங்கி, ஹரிகரபுத்திரா, சூரபத்மனுக்கு பயந்து நானும் இந்திராணியும் இங்கு பதுங்கியிருக்கிறோம். அவன் செய்யும் துன்பத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஈசனிடம் சென்று முறையிடுவதற்காக புறப்பட இருக்கின்றனர். அவர்களுடன் நானும் கைலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. நான் இல்லாத நேரத்தில் அசுரர்கள் தன்னை கொண்டு போய் விடுவார்களோ என இந்திராணி அஞ்சுகிறாள். நான் திரும்பி வரும் வரையில் அவளை தாங்கள் தான் காப்பாற்றி வர வேண்டும். தங்களுடைய பாதுகாப்பிலே விட்டு சென்றால்தான் நானும் நிம்மதியாக சென்று வர முடியும். என் கோரிக்கையை ஏற்று அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ஐயனார் இந்திரனை பார்த்து, அமராதிபா, கவலையில்லாது நீ சென்று வரலாம். இந்திராணியின் பாதுகாப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்றார். இந்திரன் மனம் மகிழ்ந்து அவரை போற்றி புகழ்ந்து விடை பெற்று தேவர்களுடன் கயிலைக்கு புறப்பட்டான். இந்திரன் சென்றதும் சாஸ்தா தம்முடைய வீரருள் மிகச் சிறந்தவனான மகாகாலரை அழைத்து, இந்திரன் தேவர்களுடன் கைலாயம் சென்றிருக்கிறான். அவன் திரும்பி வரும் வரை இந்திராணியை எவ்வித துன்பமும் அணுகாதிருக்க நீ பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு தமது இருப்பிடம் சென்றார். இதோட அத்தியாயம் 40 நிறைவு பெற்றது. 41வது அத்தியாயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.